வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதை விட முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்த விட முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அது கூட பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. தோ ஜோதி மெயின் மக்கார், இது பாலிவுட் ரொமான்டிக் காமெடி படம். ஸோ ரொமான்டிக் காமெடி படம் அப்படின்னாலே தெரியும், லாஜிக் இருக்காது, கதையும் புதுசாக இருக்காது, திரைக்கதையும் அவ்வளோ பெருசாக இருக்காது, ஆனால் படத்தில் காமெடி மட்டும் இருக்கும். அதுதான் அந்த படத்துடைய ஒட்டுமொத்தமான ஒரு ஜானர். ஓகே, இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்து ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர், பிஸ்னஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக வந்துட்டுருக்காரு. பார்ட் டைமில் லவர்ஸ் வந்து பிரேக்கப் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னால் காசு வாங்கிட்டு பிரேக்கப்பும் பண்ணி வைக்கிறாரு. அதுக்காக சில விஷயங்கள்லாம் அவர் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி அவரோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. இப்படி படம் ஆரம்பித்து போயிட்டு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து எங்கேஜ்மெண்ட் ஆகிடுது. பட் அவர் வந்து அந்த பொண்ணு பிடிக்கல, அதனால் எனக்கு பிரேக்கப் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்குறாரு. ஹீரோவும் வந்து பிரேக்கப் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவங்கெல்லாம் ஃபாயின் போகிறாங்க. ஃபாயின் போகிற இடத்துல ஹீரோவுடைய ஃப்ரெண்டோடைய ஃபியான்ஸோடைய ஃப்ரெண்டு தான் ஹீரோயின், புரியுதா? ஸோ அவங்க தான் ஹீரோயின். வழக்கமான படம் ஹீரோ மாதிரி, ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோக்கு வந்து லவ் வந்துடுது. அப்புறம் ஹீரோயின் பின்னாடி சுற்றி ஒரு வழியாக லவ் பண்ண வச்சிடறாரு. ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் குடும்பத்தோட சம்மந்தத்தோட அப்படின்ற மாதிரி போயிடுது. ஒரு கட்டத்தில் கல்யாணம் எங்கேஜ்மெண்ட்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோயின் வந்து ஹீரோவை பிரேக்கப் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. அது ஹீரோட்டையும் ஹெல்ப் கேட்குறாங்க ஹீரோன்னு தெரியாமல். அதுக்கப்புறமேட்டு இவர் பிரேக்கப் பண்ணாரா, என்ன ஆச்சு அப்படின்றது தான் மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக ரன்பீர் கபூர், ஷ்ரதா கபூர், டிம்பிள் கப்பாடியா, போனி கபூர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்க கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக டிம்பிள் கப்பாடி அம்மா ரோல் வந்து கவனிக்க வச்சுச்சு. அதே மாதிரி போனி கபூர் வந்து ரெண்டு மூணு சீனில் வராரு, அவ்வளோதான். கடைசியில் தான் அவருக்கு ஸ்கோப் இருக்கிற மாதிரி தெரியும். பட் மற்றபடி ஒரு சாதாரண ஃபாதர் கேரக்டர் தான், நல்லா பண்ணியிருந்தார். அதே மாதிரி படத்தில் வந்து நிறைய காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆயிருச்சு. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் காமெடி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருச்சு, எமோஷனும் ஒர்க் அவுட் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொன்னோம். முதல் பாதியில் ரொமான்டிக் அந்த சீனை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. குறிப்பாக பிகினி சீன்ஸு, லிப்லாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ரொமான்டிக்காக கொண்டு போயிருக்காங்க. பட் செகண்ட் ஹாஃபில் தான் காமெடி நிறைய நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அது நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கிளைமேக்ஸ்லாம் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. குறிப்பாக அந்த ஏர்போர்ட் சீனு, காரில் போகும்போது வரக்கூடிய சீன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்து அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது புது கதை ஒன்றும் கிடையாது, வழக்கமான ஒரு கதை தான், வழக்கமான திரைக்கதை தான். அது முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக ரொமான்டிக் காமெடி இதனால ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நான் பார்த்த தேட்டரில் எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிச்சாங்க நிறைய காமெடிக்கு. பட் எனக்கு சில காமெடிகள் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல முதல் பாதியில் அப்படின்னு தான் சொல்லணும். அது கொஞ்சம் வழக்கமாக தான் தெரிஞ்சு. பட் செகண்ட் ஹாஃபில் அது எல்லாமே சரி பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் ஒரு வாட்டி பார்க்கலாம். பட் பிகினி சீன்ஸு, சில 18+ சீன்ஸ்லாம் இருக்குது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. கப்புள்ஸாக போனீங்கன்னா நிச்சயமாக அந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ண வாய்ப்புகள் அதிகம். இப்படி தான் போன மாதம் இந்தியில் ஒரு படம் வந்துருந்துச்சு, சர்க்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி படம். அந்த படத்தில் கம்பேர் பண்ணால் அந்த படம் 100 மடங்கு பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.